தமிழ்காதலன் தொலைக்காட்சியர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் நீங்கள் வந்து நிறைய சாலை ஓரங்களில் இந்த அசோக மரத்தை பார்த்துருப்பீங்க எல்லாருமே நினச்சிட்ருப்பீங்க இது வந்து வெறும் அழகுக்காக மட்டும்தான் வளர்க்கப்படுது அப்படின்ட்டு ஆனால் உண்மை அது கிடையாது இந்த மரம் நிறைய மருத்துவ பயன்களை கொண்ட ஒரு மரம் முதல்ல இந்த மரத்தோட பேரே வந்து பார்த்திங்கன்னா அசோக மரமே கிடையாது இந்த மரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது அந்த பெயர் என்னென்னு பார்த்திங்கன்னா நெட்டிலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அதோட உண்மையான பேர் இதோட தாவரவியல் பேர் பெயர் பார்த்திங்கன்னா பாலியால்தியா லாஞ்சிஃபோலியா அப்படின்ற ஒரு தாவரவியல் பெயர் தான் இந்த மரத்தோட இருசொல் பெயரீடு அது மட்டும் இல்லாமல் இது அனோனாசியே குடும்பத்தினை சார்ந்தது பொதுவாக பழைய நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தை வந்து அசோகம் அப்படின்னு சொல்லுவாங்க முழுமையாக சொல்லும்போது நெட்டிலிங்கம் சொல்லுவாங்க இப்போ நாம் இருக்க அந்த மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலியான மரங்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஆனால் அதோடய பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் நல்ல பயன்கள் தான் இதோட தாயகம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவும் இலங்கையும் தான் இந்த அசோக மரத்தோட இந்த தாயகம் அப்படிப்பட்ட இந்த மரங்களை வந்து பார்த்திங்கன்னா சாலைகளோட இரண்டு பக்கங்களும் நட்டிங்கன்னா ஒரே நேராக ஒரு கூம்பு வடிவத்தில் மிக அழகாக காட்சி தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தோட கட்டையை வந்து பார்த்திங்கன்னா மரப்பலகைகள் செய்ய வந்து பயன்படுத்துகிறாங்க அவ்வளவு சிறப்பான இந்த மரத்தோட மருத்துவ பயன்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த அசோக மரப்பட்டையோட நம்ம உப்பை சேர்த்து பொடியாக்கி அதில் பல் விளக்கினிங்கன்னா இந்த பல் ஈறுகள் வலுப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த பல் நோய்கள் கூட குணமாகும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த அசோக மரத்தோட பட்டை அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மருத மரப்பட்டை ரெண்டுதையும் சமாள எடுத்து பொடியாக்கி தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த நீரிழிவு மற்றும் இதய நோய்கள் குணமாகும் அடுத்தபடியாக இந்த அசோக மரப்பட்டையை ஐம்பது கிராம் எடுத்துக்கொண்டு இடித்து இரண்டு லிட்டர் தண்ணியில் போட்டு நான்கில் ஒரு பங்காக சுண்டை வைத்து கஷாயம் குடித்து காய்ச்சி குடிச்சீங்கன்னா கருப்பை நோய்கள்லாம் குணமாகும் அடுத்த பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அசோக மரப்பட்டையை நூறு கிராம் எடுத்துட்டு அதில் பத்து கிராம் பெருங்காயம் சேர்த்து இரண்டையும் பொடியாக்கி தினமும் இரண்டு கிராம் அளவில் வெந்நீரில் கலந்து குடிச்சிங்கன்னா இந்த மாத விளக்கின் போது ஏற்படுகின்ற சூதக வலியானது குணமாகும் இதோட அடுத்த பயன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அசோக மரப்பட்டையை ஒரு அரை கிலோ எடுத்துட்டு அதில் ஒரு ஐம்பது கிராம் சீரகத்தை சேர்த்து பொடி செய்து தினமும் ரெண்டு கிராம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த அழுத்தம் குணமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த அசோக மரப்பட்டையை மூணு கிராம் எடுத்து அதை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தினமும் மூணு வேலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அதை குடிச்சிங்கன்னா இந்த மாத விளக்கின் போது ஏற்படுகின்ற அதிகப்படியான இரத்தப்போக்கானது நின்று இதோட அடுத்த பயன் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த அசோக மரப்பட்ட இந்த மாதுள மரத்தோட வேர்பட்டை அப்புறம் மாதுளம் பழம் இந்த மூன்றையும் சமாளவு எடுத்து காய வைத்து பொடி செஞ்சு தினமும் காலையில் மற்றும் மாலையில் இரண்டு வேலையும் மூன்று சிட்டிகை அளவு தண்ணீரில் கலந்து குடிச்சிங்கன்னா கருசு ஏற்படாதுங்க கற்பப்பை கோளாறுகளும் குணமாகும் இதோட அடுத்த பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அசோக மரப்பட்டையை ஐந்து கிராம் பொடி செய்து தினமும் பாலில் கலந்து குடிச்சிங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளும் நீங்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த அசோக மரத்தோட பூக்களை உலர்த்தி பொடி செய்து தினமும் சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரை நோயானது கட்டுப்படுங்க கடைசியா இந்த அசோக மரத்தோட பூ மாம்பருப்பு இந்த ரெண்டுத்தையும் சம அளவு எடுத்து ஆக்கி பாலில் கலந்து குடித்து வந்தால் சீத பேதி குணமாகும் நல்லா பாருங்க, நீங்கள் வந்து ஒரு சாதாரண அழகுக்காக வைக்கப்பட்ட மரம் எவ்வளவு மருத்துவ பயன்களை தனக்குள்ளே வச்சுருக்குன்னு பாருங்கள் ஆகவே தான் நண்பர்களே நீங்களும் இந்த மரத்தோட பயன் என்னன்றதை நல்லா தெளிவாக தெரிந்து கொண்டு அதை சரியாக பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய பொதுவான கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் கீழே தெரிவிங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி